ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் அண்ட் ஸ்கோ யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடவே இல்லை, அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். அது இந்த இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ தான். என்ன மூவி அப்படின்னா எனக்கு சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி மாநாடு ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று இது எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரிலீஸ் ஆகாதோ அப்படின்ட்டும் ஃபஸ்ட்டு சுரேஷ் காமாட்சி, அதாவது ப்ரொடியூசர் அவர்கள், ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து பல பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு ஃபைனலாக வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க நேற்று நைட்டு தான். அண்ட் இன்னைக்கு காலையில் படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையிலையும் டிலே ஆச்சு. ஃபஸ்ட் ஷோலாம் நிறைய இடங்களில் நிறைய மாவட்டங்களில் ஓடலை. அண்டு நம்ம போன ஷோ எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8:10 ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அரவுண்ட் 8:30 ஆரம்பிச்சு ஷோ. ஓகே, அண்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் இது என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ. ஸோ எப்படி படம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு மாநாடு டைரக்டட் பை வெங்கட் பிரபு. ஸோ மங்காத்தாக்கு அடுத்து இது ஒரு நல்ல மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருந்தார். ஸோ அவரோட நேமுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட ஓவராலாக அந்த படத்தில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ படம் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் தான். ஸோ ரிப்பீட் மோடில் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் எடுத்திங்கன்னா, அந்த டைம் லூப் எதனால அப்படின்றத, ஃபஸ்ட் டைம் லூப் தான் நடக்குதா அப்படின்றதையும் சிம்பு அவர்களுக்கு தெரிய வைக்கிறதே அந்த ஃபஸ்ட் ஆஃப் போயிடுது. அது ஆடியன்ஸ்க்கு இதுதான் டைம் லூப், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாலிவுட் படம் பார்த்த நிறைய பேருக்கு, அவர் கொரியன் மூவி பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக டைம் லூப் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இது புதுசாக ஒரு புதிய ஒரு கதை மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக இந்த டைம் லூப் பற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு புது வகையான படம்னு சொல்லலாம். அண்டு ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம், ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் ஆஃபில் வந்துட்டு இந்த டைம் லூப்லேருந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் நான் படத்தை முழுசாக சொல்லலை. ஸோ சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிகிட்டே வருவார். அந்த விஷயங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் செகண்ட் பார்ட்டு. அதுவும் நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த சேரில், அதாவது தியேட்டரில் உட்காந்துட்டு ஒரு ஆடியன்ஸு அந்த சேர்லேருந்து முன்னாடி வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயம் செகண்ட் ஆஃப் நடந்துச்சு. அங்கே நானே லைவாக பார்த்தேன், 2-3 பேர் முன்னாடி நகர்ந்து உட்காந்து அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டைரக்டரோட சக்ஸஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்த விஷயம், ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒத்துப்போச்சு அப்படின்னா, 100% ஒத்துப்போச்சு. எஸ்ஜே சூர்யா அவர்களோட பெர்ஃபெக்ட் ஆக்டிங், அண்ட் அதுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் அவர்களும், ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு மாஸாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும், அந்த கன்க்ளூஷன் அண்ட் அந்த கன்க்ளூஷனுக்கு அந்த கன்க்ளூஷனை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு மூவி வந்துட்டு ட்ரூவாக சிம்பு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக தான் இருக்கும். அண்ட் அடுத்து நடிக்கக்கூடிய படங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் அண்ட் என்னோட எதிர்பார்ப்பும் கூட. அண்ட் ஃபைனலாக இந்த மூவியை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, மாநாடு ஈக்குவல் டு பென்சில் அண்ட் ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்றத நீங்கள் நேரில் மூவி தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கே புரிய வரும் அந்த பென்சில் அண்ட் ரப்பரா அப்படின்றத நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, படம் பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ரிவ்யூ இது ஃபஸ்ட் டைம்னால உங்களோட கருத்துக்கள் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கலாம். அண்டில் தென், பை பாய்.